Hi, welcome to Chemistry in Tamil channel. இன்னைக்கு இந்த வீடியோல நாம எதை பத்தி பார்க்க போறோம்னா what is biochemistry? Biochemistryனா என்ன அப்படினு சொல்லி நான் ஒரு definition கொடுக்கிறேன். First one, biochemistry is a branch of chemistry that deals with the study of biological processes at the molecular and cellular levels. Biochemistry is the branch of chemistry that deals with the study of chemical substances and the processes that occurs in the plants, animals and microorganisms. So in the definition la irund biochemistry na enna appdin solli sonna oru living organism thila adu microorganism ah irukattum, plants ah irukattum, animals ah irukattum, humans ellathileyume in the living organism thila irukkudiya cells ingiradhu oru basic unit. Okay va, so cells la alladu molecular level la nadakkudiye biochemical process பத்தி படிக்கிறதா biochemistry. அந்த biochemical process ல வந்து chemical substances வந்து யூஸ் ஆகுது. ஓகேவா, அந்த chemical substances உடைய composition என்ன, அதோட property என்ன, அது எப்படி அந்த reaction ல involve ஆகுது அப்படினு சொல்லி படிக்கிறதா அந்த biochemistry. Then இந்த biochemistry உடைய importance என்ன அப்படினு சொல்லி கேட்டிங்கனா, இந்த ஹியூமன் லைஃப்பில் ஒரு புதுசாக ஏதாவது எக்ஸ்பிரிமெண்ட் பண்ணணும், ஒரு நியூ ஐடியாஸ் க்ரியேட் பண்ணுறது வந்து இந்த பயோகெமிஸ்ட்ரி தான். எப்படின்னு சொல்லி சொன்னால், ஒரு லைஃப், ஒரு ஆர்கன்ஸோட லைஃப் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி நமக்கு அண்டர்ஸ்டாண்ட் பண்ண வைக்கிறது இந்த பயோகெமிஸ்ட்ரி தான். ஒரு ஆர்கானிசம் ஹெல்த்தியாக இருக்கிறதும் டிசீஸ் கண்டிஷனில் இருக்கிறதுக்கும் எது டிபெண்ட் பண்ணி இருக்குன்னா இந்த பயோகெமிஸ்ட்ரி. அந்த ஆர்கானிசத்தில் அதாவது இது ஹியூமனாக இருக்கட்டும், பிளான்ஸ் இதாக இருக்கட்டும், பயோகெமிக்கல் ப்ராசஸ் ஒழுங்காக இருந்ததுன்னா ஹெல்த்தியாக இருக்கும். அப்நார்மலாக இருந்தால் அதுக்கு வந்து டிசீஸ் உருவாக சான்சஸ் இருக்குது. இந்த பயோகெமிக்கல் ப்ராசஸ் மூலமாக தான் நம்ம ஃபுட்டில் இருக்கக்கூடிய நியூட்ரிஷன்ஸ் அண்ட் மினரல்ஸ்லாம் நமக்கு மெட்டபாலிசம் ஆகி நமக்கு எனர்ஜியாக நமக்கு வந்து கிடைக்குது. ஓகேவா, தென் பயோகெமிக்கல் காம்பனன்ட்ஸ் தான் வந்து இந்த ஹியூமன் பாடியை வந்து மேக் பண்ணியிருக்குன்னே சொல்லலாம். ஃபார் எக்ஸாம்பிள் டிஎன்ஏ, ஆர்என்ஏ, ரிசப்டாஸ், அமினோ ஆசிட்ஸ், பிளட், பிளாஸ்மா, பிளாஸ்மா மெம்பர், இந்த மாதிரி எக்ஸெட்ரா சொல்லிகிட்டே போகலாம். இது எல்லாமே வந்து பயோகெமிஸ்ட்ரி தான். ஸோ ஃபைனலாக நான் என்ன சொல்ல வரேன்னா, பயோகெமிஸ்ட்ரி வந்து பயாலஜிக்கல் ப்ராசஸ்க்கு ஒரு ஃபண்டமெண்டல். ஓகேவா, ஸோ இந்த பயாலஜிக்கல் ப்ராசஸ் வந்து ப்ராப்பராக இருக்கும்போது ஹெல்த்தி கண்டிஷனில் இருக்கும், இம்ப்ராப்பராக இருக்கும்போது நமக்கு வந்து டிசீஸ் கண்டிஷன் வரும். இது வந்து ஒரு லிவிங் ஆர்கானிசம், உயிருள்ள ஒரு ஆர்கானிசத்தில் தான் நடக்கும். அதாவது மைக்ரோ ஆர்கானிசம், இந்த மாதிரி அனிமல், பிளான்ட்ஸ் எல்லாமே எல்லாத்துலேயுமே செல்லுலார் ஆர் மாலிகுலார் லெவல்ஸில் நடக்கும். ஓகேவா, இதுதான் வந்து கான்செப்ட். தென் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஏதாவது புரியலை அப்படின்னு சொல்லி சொன்னால் கமெண்ட் செக்ஷனில் எங்ககிட்ட கேளுங்க. தென் கெமிஸ்ட்ரி இன் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.